அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அது முதல் பதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய பதில் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது இது இரண்டாவது மூன்றாவதாக வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது நான்காவதாக மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன இதுல அதாவது முதல் பதிலுக்கு கீழே உள்ள மற்ற மூன்று பதில்களும் அதாவது சரியான எழுத்து தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது சரியான எழுத்து தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன பேச்சு தமிழில் அமைந்த தொடர் என்று பார்த்தால் முதலாவது இருக்கக்கூடிய அந்த பதில்தான் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் இதுதான் என்னது பேச்சு தமிழில் அமைந்த தொடர் சரிங்களா இந்த தொடர் தான் இதுதான் பதில் அதான் எழுதுறோம் இப்ப நான் பதில மட்டும் எழுதுறேன் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் இந்த பொருளை நாம் உணர்ந்து அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்
இந்த இரண்டு வார்த்தைகளையும் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் தொடரை நாம் அமைக்க வேண்டும் அதற்கு நாம் தொடர அமைக்க போகிறோம் சரி என்ன செய்ய போறோம் உன்னால் கொடுக்க முடிந்தால் உன்னால் முடிந்தால் உன்னால் கொடுக்க முடிந்தால் கொடுக்க முடிந்தால் தரலாம் இப்ப நம் பள்ளிக்கு ஒரு உடல்நலம் பாதித்த மருத்துவர் அதாவது மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அல்லது அறுவை சிகிச்சைக்காக அவங்க என்ன செய்யறாங்க யாரோ ஒருவர் நம் பள்ளிக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு என்னுடைய அதாவது உடல்நிலையில இவ்வளவு பெரிய அதாவது நோய் இருக்கிறது அந்த நோயை அறுவை சிகிச்சை மூலம் தான் அதை அகற்ற முடியும் அதற்கு பணம் தேவைப்படுகிறது உங்களால் கொடுக்க முடிந்தால் தரலாம் உங்களால் கொடுக்க முடிந்தால் தரலாம் என்று ஒருவர் வந்து கேட்கிறது போல நாம் கற்பனை செய்து கொண்டு பார்த்து நாம் என்ன செய்கிறோம் இதை எழுதி வைத்திருக்கின்றோம் இந்த உன்னால் கொடுக்க முடிந்தால் தரலாம் இத முடிந்தால் தரலாம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்ததாக இரண்டு தொடர் அமைத்து சொல்லியிருக்காங்க இல்லையா முடிந்தால் தரலாம் அப்படிங்கிற இந்த சொல்லவை இந்த சொல்லை வைத்து ஒரு தொடர் அதற்கு அடுத்ததாக முடித்தால் தரலாம் அதை வைத்து இன்னொரு தொடர் என் புத்தகத்தை என் புத்தகத்தை என் புத்தகத்தை நான் தேர்வு எழுதி முடித்தால் தரலாம் முடித்தால் தரலாம் கவனிக்கிறீங்களா இப்ப நீங்க 12வது படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்போ அதாவது இன்னொரு 12வது அல்லது 12வது அல்லாத வேறு ஒருவர் உன்னுடைய புத்தகத்தை படிப்பதற்காக கேட்கிறார் அதற்கு நீ சொல்லுகின்ற பதில்தான் என் புத்தகத்தை நான் தேர்வு எழுதி முடித்தால் தரலாம் நான் தேர்வு எழுதுகின்ற அரசு பொது தேர்வு எழுதுகின்ற வரையிலும் இந்த புத்தகம் எனக்கு தேவை அதனால் நான் அரசு பொது தேர்வு எழுதி முடித்தால் தரலாம் என்ற பதிலை நீ சொல்லுவது போல என்ன செய்யலாம் நாமே கற்பனை செய்து கொண்டு இது போல எழுதலாம் இதான் முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் சரிங்களா அடுத்ததாக அங்கே தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை அது வந்து ஒரு கேள்வி அதுக்கான பதில் வந்து நம்ம புத்தகத்துல அங்குமாக இருக்கிறது அதை நாம் எடுத்து நாம் எழுத வேண்டும் சரிங்களா தெளிவான அதாவது எழுத்துக்களை குறித்த தெளிவான பார்வை இருக்க வேண்டும் அப்புறம் பொருள் வேறுபாடு அறிய வேண்டும் இப்படி எல்லாம் பார்த்தோம் சரிங்களா அதையெல்லாம் பற்றி அங்க இரண்டு மதிப்பெண்களாக இருப்பதனால் அதை நாம் புத்தகத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை சேர்த்து இரண்டு மதிப்பெண்களுக்கு தக்கவாறு நாம் எழுத வேண்டும் சரி நாம் இப்போது அடுத்ததாக மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம் இப்ப நம்ம மொழியை ஆள்வோம் நம் மொழியில நாம் பயன்படுத்த வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றன அதனால் அந்த மொழியை நாம் எப்படி எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் எப்படி நாம் ஆள்வது மொழியை மொழியில் இருக்கின்ற எத்தனையோ சிறப்புகளை நாம் எப்படி ஆள்வது
அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மொழி எப்படி ஆளுனா எழுதும் போது எழுத்து மொழியாக நம் மொழியை ஆள வேண்டும். பேச்சு மொழியாக இருக்கும் போது மொழியை என்ன பண்ண வேண்டும் திறம்பட நாம் ஆள வேண்டும். அதுபடிதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பார்க்கலாமா இதை அழிச்சிடுறேன். இதை அழித்து முடித்த பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியை நீங்கள் இப்ப எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் பக்கம் எண் 19 பக்கம் எண் 19 சான்றோர் சித்திரம். சான்றோர் சித்திரம், சித்திரம் என்றால் இந்த இடத்துல எழுத்தை குறிக்கிறது. எழுத்தை குறிக்கிறது. சான்றோர் என்றால் தமிழ் மொழியை சிறந்த அறிவுடைய சான்றோர்களை குறிக்கிறது. தமிழ் மொழி மொழியினால் அவர்கள் சான்றோர்களாக கருதப்படுகின்றார்கள். அப்படி சான்றோர்களான பலர் இருந்தனர். அவர்களுடைய பெயர் இப்பொழுதும் நமக்கு தெரிந்த வண்ணம் இருக்கின்றன. அதிலே ஒருவர்தான் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் சரிங்களா. சரி, இந்த ஆறுமுக நாவலரை குறித்து சித்திரமாக எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வரிகளை எழுத்து வரிகளை வரி வடிவங்களை நாம் இப்பொழுது படித்து அவரை குறித்த கருத்துகளையும் செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. படிக்கலாமா அடுத்ததான். வழக்கு ஒன்றில் சாட்சி அளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர். அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள். தமிழறிஞர் சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூறச் சொல்லி உத்தரவிட்டார். அவர் உடனே அஞ்சாண்டு எள்ளி எழ நானாடி போதின்வாய் ஆடிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று துவங்கினார். இப்படியாக அவர் தமிழிலே கவிதை தமிழிலே அவர் அந்த நீதிபதிக்கு முன்பாக பதில் கூறினார். தமிழ் மொழிபெயர்ப்பாளர் அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றார். அவருக்கு இவர் சொன்ன இந்த கவிதை மொழிக்கான விளக்கம் தெரியவில்லை. அதனால் மொழிபெயர்ப்பாளர் திணறுகின்றார், திணறி போனார். கோபமுற்ற நீதிபதி மறுபடியும் ஆங்கிலத்தில் பேச அந்த தமிழறிஞருக்கு உத்தரவிட்டார். ஆனால் தமிழறிஞரோ ஆங்கிலத்தில் பேச மறுத்துவிட்டார். மறுத்து மறுபடியும் அவர் சொன்ன அந்த கவிதை மொழிக்கான விளக்கத்தை அவர் கூறினார். விளக்கத்தை அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார். தமிழிலேயே அவர் கூறினார். அவருடைய மாணவர்கள் அவருடைய மாணவர்களுடன் வந்திருந்தார் அல்லவா, அவருடைய மாணவர்கள் இவர் சொன்ன அந்த கவிதை மொழிக்கான விளக்கத்தை அந்த நீதிபதிக்கு முன்பாக பலருக்கும் புரியும்படி எடுத்து சொன்னார். சூரியன் தோன்றுவதற்கு 4 நாழிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது என்ற இந்த தொடரைத்தான் அவர் கவிதை மொழியில் கூறினார். இதுதான் அதற்கான பொருள். இத்தகைய மொழித்திறன் கைவர பெற்றவர்தான் ஆறுமுகன் ஆவலர். இப்படிப்பட்ட அதாவது மொழித்திறன் கொண்டவர் யாரே, திரு ஆறுமுக நாவலர் அவர்கள் சரிங்களா. அந்த ஆறுமுக நாவல் இப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர். மேலும் அவரை பற்றி இன்னும் பல நாம் அறியாத செய்திகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. படிப்போம். வசன நடை கைவந்த வல்லாளர் என புகழப்படும் ஆறுமுக நாவல். இது ஒரு ஒருமதிப்பில் நமக்கு கேள்வியாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எனது வசன நடை வசன நடை கைவந்த கைவந்த வல்ல திரு ஆறுமுக நாவலர் அவர்கள் நம்முடைய கடலூர் மாவட்டத்திலே
சத்திய ஞான சபையை நிறுவிய சத்திய தர்மசாலையை நிறுவிய உயிர்களுக்கெல்லாம் பசி துன்பம் இருக்கக்கூடாது என்று சொன்ன நம்முடைய ஐயா ராமலிங்கம் பிள்ளை அவர்களை அவர்கள் எழுதிய திருவருட்பாவை மறுப்பா என்று சொல்லி கண்டனம் தெரிவித்தவர் இந்த ஆறுமுக நாவலர். அதுதான் அதைத்தான் இங்கே கண்டன நூல்களை படைத்தவர் என்று இங்கே நமது புத்தகத்திலே அவரை குறித்த ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இன்னும் இந்த ஆறுமுக நாவலர் அவர்கள் திருக்குறள் பரிமேல் அழகர் உரை திருக்குறள் பரிமேல் அழகர் உரை சூடாமணி நிகழ்ந்து நன்னூல் சங்கர நமச்சிவாய விருத்தியுரை என்று பல நூல்களை பதிப்பித்தார் பதிப்பித்தவர் பல நூல்களை என்ன செய்தார் பதிப்பித்து அந்த பணியை செய்தார். அடுத்ததாக இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் அவரால் உருவாக்கப்பட்டன. இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் அவரால் உருவாக்கப்பட்டன. அது மட்டுமன்றி புராண நூல்கள் வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றினார். புராண நூல்களை புராண நூல்கள் என்று சொன்னால் மகாபாரதம் கம்பரம் இப்படிப்பட்ட இந்த புராண நூல்களை வசனமாக எழுதி அனைவரும் எளிய முறையில் அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர் என்ன பண்ணினார் வசனமாக எழுதி அதை வெளியிட்டார். அடுத்ததாக தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார். எவ்வளவு பெரிய மகத்தான சேவை செய்திருக்கார். தமது இல்லத்திலேயே அச்சுக்கூடத்தை அவர் நிறுவி பல நூல்களை அவர் என்ன செய்தார் அச்சிட்டார் அச்சில் ஏற்றினார். சரிங்களா. அடுத்ததாக திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. ஒருவேளை இதுவும் கூட கேள்வியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திரு ஆறுமுக நாவலர் அவர்களுக்கு நாவலர் என்னும் பட்டத்தை வழங்கியது யார் என்று கேட்கலாம். வழங்கியது யார் என்று கேட்கலாம். யார் வழங்கினாங்க இந்த நாவலர் என்ற பட்டத்தை திரு ஆறுமுக நாவலர் அவர்களுக்கு? யார் வழங்கியது? திருவாவடுதுறை ஆதீனம். இந்த இவங்க தான் என்ன பண்ணாங்க நாவலர் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார்கள் அடுத்ததாக இன்னொரு பெரிய வேலையை அவர் செய்திருக்கின்றார். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கவும் இவர் உதவினார். ஒரு வெளிநாட்டு அதாவது பாதிரியார் அவர்கள் இங்கே தமிழகத்திற்கு வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு அந்த அதாவது கிறிஸ்தவர்களின் புனித நூல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த விவிலியம் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் அந்த பெர்சிவல் பாதிரியார் மொழிபெயர்க்க உறுதுணையாக உதவியாக இருந்தவர் இந்த ஆறுமுக நாவலர் அவர்கள். இப்படிப்பட்ட மிக முக்கியமான பணிகளை செய்தவர் திரு ஆறுமுக நாவலர் அவர்கள். இவருடைய காலம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது 1872 1879 1879 இதுதான் ஐயா ஆறுமுக நாவலர் அவர்களின் காலம். இதுதான் ஐயா ஆறுமுக நாவலர் அவர்களின் காலம். சரி, அடுத்ததாக இங்கே தமிழாக்கம் தருக என்று ஒரு 5 ஆங்கில பழமொழிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒவ்வொன்றான அதற்குரிய அந்த பழமொழிகளை நாம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்
பார்ப்போம். அங்கே learning is a treasury that will follow its owner everywhere என்ற அந்த முதலாவது ஆங்கில பழமொழிக்கு நாம் கற்றல் என்பது பெரிய செல்வம், கற்றல் என்பதே பெரிய செல்வம், அது தன்னை உடையவரை அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை அது பின்தொடர்ந்து வரும் அல்லது பின்தொடரும், இதுதான் அதற்கான வரி. அடுத்ததாக அங்கே a new language is a new life. A new language is a new life. புதியதொரு மொழியை அறிவது புது வாழ்வுக்கு வழியாகும். புதியதொரு மொழியை அறிவது புது வாழ்வுக்கு வழியாகும் என்று அங்கே இரண்டாவதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக if you want people to understand you, speak their language. If you want people to understand you, speak their language என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதற்கான அங்கே பொருள் என்னவென்றால், அங்கே மக்கள் உன்னை புரிந்து கொள்ள விரும்பினால் நீ அவர்கள் மொழியில் பேசு. மக்கள் உன்னை புரிந்து கொள்ள விரும்பினால் நீ அவர்கள் மொழியில் பேசு, இதுதான் மூன்றாவது. நான்காவதற்கு அதாவது நான்காவதற்கான பதில், knowledge of languages is the doorway to wisdom. Knowledge of languages is the doorway to wisdom என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நான்காவது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆங்கில பழமொழிக்கு பல மொழி அறிவு என்பது அறிவு வளம் பெறுவதற்கான வாயிலாகும். பல மொழி குறித்த அறிவு இருக்க வேண்டும். பல மொழிகளை கற்று அறிந்த அந்த அறிவானது பல மொழிகளை கற்றால் அறிவு வளம் பெறுவதற்கான வாயிலாக அந்த மொழிகள் நமக்கு உதவியாக இருக்கும். அதுதான் அது நான்காவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவதாக the limits of my language are the limits of my world. The limits of my language are the limits of my world என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மொழி குறைபாடு உலகை அறிய தடையாகும். மொழி குறைபாடு அதாவது உலகை அறிய தடையாகும். மொழி குறைபாடு இருந்தால், மொழியை நன்றாக அறியாவிட்டால் உலகை நாம் அறிந்து கொள்ள மிக கடினமாகும். உலகை அறிந்து கொள்வது மிக கடினமாகும். உலகை தெளிவாக அறிந்து கொள்வது மிக கடினம், சரிங்களா? சரி, அடுத்ததாக நேரம் இருக்கா நமக்கு? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது இந்த பழமொழிக்கு அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழமொழிக்கு அடுத்தது நமக்கு கொடுக்கப்படுது, இங்க கீழ்காணும் பத்தியை படித்து ஐந்து வினாக்களை உருவாக்குக. கீழ்காணும் பத்தியை படித்து ஐந்து வினாக்களை உருவாக்குக. அங்க அந்த பத்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். பத்தியை நாம் படிக்க வேண்டும். மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை. கேள்வி நம்ம இதற்கு எப்படி கேட்கலாம், சரி முழுமையாக படித்துவிட்டு நம்ம அப்புறம் சொல்லலாம். அப்புறம் அந்த கேள்வியை நாம் கேட்போம். மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது. அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது. அடுத்தது, பெற்ற தாயின் முதல் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுதல். அவள் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே ஆகும். குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும். மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது. மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும். மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர், மாணவராகவும் உள்ளனர். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே, இதுதான் அந்த பத்தியில் இருக்கின்ற செய்தி.
இப்போ இந்த பத்தியை படித்து பார்த்துவிட்டு இதை இந்த பத்தியை எழுதியவர் இந்த பத்தி யாரால் எழுதப்பட்டது என்றால் மொழி வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து திரு டாக்டர் மு வரதராசனார் அவர்களால் இது எழுதப்பட்டது சரிங்களா இப்போ அதற்கான வினாவை மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை எது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை எது என்ற ஒரு வினாவை நாம் கேட்கலாம் ஐந்து வினாக்கள் கேட்கலாம் அல்ல அடுத்து இரண்டாவதாக ஒரு வினா மொழி எத்தகைய கருவியாக உள்ளது மொழி எத்தகைய கருவியாக உள்ளது அடுத்தது மூன்றாவதாக தாய் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி எது தாய் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி எது அடுத்ததாக நான்காவதாக பெரும்பாலும் மொழியால் அதாவது வளர்ந்து அமைந்தது எது மொழியால் வளர்ந்து அமைந்தது எது அடுத்தது ஐந்தாவதாக மொழிக்கு ஆசிரியராகவும் மாணவராகவும் உள்ளவர் யார் இதுதான் நாம் ஐந்து வினாக்கள் இந்த பத்தியிலே இந்த பத்தியை படித்து பார்த்து நாம் ஐந்து வினாக்களை இவ்வாறாக கேட்கலாம் சரிங்களா இதை நீங்கள் படித்து பார்த்து நான் சொன்னதையெல்லாம் இப்போது இந்த வகுப்பில் நாம் பார்த்ததையெல்லாம் கேட்டதையெல்லாம் படித்ததையெல்லாம் மீண்டும் நீங்கள் அதாவது ஒரு முறை செய்து படித்து எழுதி அதை பார்த்துவிட்டு நன்றாக இதை படித்து முடித்துவிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு இரண்டாவது இலை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதுல இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன இந்த இலக்கிய நேயம் பாராட்டல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அதை தொடர்ந்து எண்ணங்களை எழுத்தாக்குது அப்படிங்கிற பகுதி இருக்கு இதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி